நான் உங்கள் தினேஷ். என்னடா அவன் புதுசாக கேப்லாம் போட்டு நின்று பேசிட்டு இருக்கானே தானே பார்க்குறீங்க? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொட்டை போட்டனால கேப்லாம் போட்டு நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம நிலம்பு அந்த மாதிரி ஆகிப்போச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம எங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம்னா, நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம், சந்துக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கோம், நம்ம தள்ளக்குட்டி பக்கத்தில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கோம். போன பிளாக்ல பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம கும்பகோணம் போயிருக்க பிளாக் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பிளாக் வந்து கும்பகோணத்துலேருந்து நம்ம மாறி வீட்டுக்கு போய் மாறி வீட்டிலேருந்து மொட்டை அடிக்கிற பிளாக் பார்க்க போகிறீங்க. அவனுக்கு மாறி வச்சு செஞ்சு விட்டோம் சிறப்பாக அவன் கோயிலில் வச்சு. சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான்டையும் தட்டி விட்ருங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம மோட்டர் பிளாக் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சுற்றிலும் ஃபுல் வயல்தான், ஏக்கர் கணக்கில் இருக்கும் போல. அப்பா, இந்த மாதிரி வில்லேஜ் வைப் தான் நமக்கு பிடிக்கும், செம்மையாக இருக்குங்க. வில்லேஜ் வைப் தான் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு தெரியணும். அப்படியே ஜாலியாக பாருங்க, எங்கே பார்த்தாலும் வயல் கொஞ்சமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. கையிலேயே வந்து போர் போடுறது, இங்கே போர் போட்டிருக்காங்க கையிலேயே. இந்த ஊர்லலாம் மிஷின்லலாம் போர் போட மாட்டாங்க, ஜாஸ்தி போகல இந்த ஊர்லலாம். அங்கே பாருங்கள் நாற்று எப்படி இது பண்ணிச்சிருக்காங்கன்ட்டு பாருங்க. நாற்று எல்லாமே இன்னும் நட்டில் போகல, இங்கெல்லாம் அப்படி அப்படியே குட்டை சேர்த்து சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே மக்கே போய் மாடு இருக்குது, சின்ன குழந்தைங்களாம் விளாண்டுருக்காங்க. வா, வைப் வேறு லெவல் வைப்னா வைப் தாங்க. ஆனால் என்ன, வெயில் தான் கொளுத்தி எடுக்குது, அது ஒன்று தான் பெரிய பஞ்சாயத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வெயில் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சரியான மாறி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த லைனில் ஃபுல்லாக சுற்றிலும் வயல்காடு தான் பாருங்க. அப்படியே அழகாக சன்செட்டுக்கும், உங்களுக்கு சன்செட்டு தெரியுதான்னு தெரியல, பாருங்க எவ்வளோ அழகாக சன்செட் தெரியுது. இங்கே வந்து நாற்று நட்டிக்கிட்டு இருக்காங்க, உள்ளக்குள்ள கூட இறங்கி பார்க்கலாங்களாமோ. இங்கே பாருங்க நாற்று, இதுதான் இதுதானே தம்பி, இதுதானே அரிசி, இதுதானே அரிசி, இதுதான் நெல். பாருங்க சன்செட்டு வேற லெவலில் இருக்குது, வைப்பு பா ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்க போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம வயலில் போயிட்டுருக்கோம். இல்லை நமக்குனா நம்ம பசங்க தான், பின்னாடி வேறு பசங்க வந்துட்டுருக்காங்க. பம்ப் செட்டில் குளிக்க போகிறோம், நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. பம்ப் செட்டுக்கு வந்தாச்சு, தண்ணி ஓர சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு. இந்த பம்ப் செட்டில் தான் நம்ம குளிக்க போகிறோம். தண்ணி கம்மியாக தான் வந்துட்டுருக்கு, சின்னதாக தான் இருக்குது. இதில் தான் நம்ம குளிக்க போகிறோம். அதை சுற்றிலும் வயல் தான், வா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கிட்டலாம் இப்போ தான் உழுது இருக்காங்க போல், இங்கிட்டலாம் இது பண்ணிட்டாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே வேறு லெவல் வைபு சாமி. இதில் குளித்தோன்னே இங்கே பாருங்க, இங்கே தான் இருக்கு பம்ப் செட்டு. இதில் குளித்தோன்னா சாமி, அந்த உடம்பு வலிக்கெலாம் பயங்கரமாக கேட்குன்னு சொன்னாங்க. உடம்பு வலியெல்லாம் இருந்துச்சுன்னா இதில் போய் இந்த அடிக்கு, இந்த தடத்தடத்தடத்தடன்னு அடிக்குது பார்த்தீங்களா. இதில் போய் வந்து நம்ம இது பண்ணோம்னா நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடம்பு வலியில் சரியாயிருங்களாம்மா. அதனால் போய் நான் பாட்டு நின்றுட்டேன் ஒரு ஒன்றரை மணி நேரம், நல்லா நின்றேன். இப்போ சாமி இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போய் ஒரு தூக்கத்தை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் நடந்து வரும்போது பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ நவுந்து போயிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்க பாம்பு, இப்போ வேற லெவலில் இருக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாம்பு, ஐயோ அது என்ன பாம்புனே தெரியல, சொர 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 சொரம் நவுந்து போயிட்டு இருந்துச்சு, இப்போ தபால் நின்றுச்சு. ஐயோ நம்ம அப்படியே நவுந்துருவோம், சின்னூண்டா இருக்கு. நான் அப்படியே வெளியே போயிட்டு இருந்தேன், அப்பப்பா பாருங்க நம்ம மாரிமுத்து மொட்டையடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாப்புல உட்காந்துட்டாரு. நம்ம அண்ணன் தான் மொட்டையடிக்க போகிறாரு நம்ம மாரிமுத்துக்கு. அண்ணா அப்படியே கொஞ்சம் ஃபேஸ் காட்டுங்கண்ணா. ஆ ப
பாருங்க தலையெல்லாம் தண்ணியை ஊத்தி. ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க பாருங்க வரட்டு வரட்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுதுங்களா. அவ்வளவுதான். ஏ மொட்டை சாமியாரே அழகாத. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் பாடகட்டி மாரியம்மன் ஒரு கோயிலில் மொட்டை எடுத்து